அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் கால்நடை தோழன் மகேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையம் சந்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்படி தான் விலை நிறுவனம் ஃபுல்லாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நல்ல எல்லா நல்ல விலை நிறுவனம் நல்ல நீட்டாக பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னால் வீடியோ சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம், பட் ஆனால் இன்றைக்குள்ள வீடியோ நல்லா நீட்டாக எல்லாத்தையும் விலை கேட்டு நான் மாடோட மாடு எல்லாம் காட்டி நீட்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மேலப்பாளைய சந்தை அப்படிங்கிறது எப்படின்னு அதோட விளக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தை வந்து திங்கக்கிழமை 12 மணிக்கு மேலே தான் இந்த சந்தை ஆரம்பிக்கும். இந்த சந்தை மணப்பாறை சந்தைக்கு அடுத்து பெரிய சந்தை. இந்த சந்தைக்கு வந்து பெரும்பாலும் இறைச்சிக்குள்ள மாடு தான் அதிகமாக வருது. ஏன்னா பால் மாடுகளோ சென மாடுகளோ வரத்து கொஞ்சம் கம்மி தான், ஃபுல்லாக இறைச்சி மாடு தான் நிறைய கொண்டு வராங்க. ஆனால் எல்லா மாடும் வருது சரிங்களா. பெரிய மாடாக வருது, கால மாடாக வருது, கன்று எல்லா விதமான மாடுகள் வருது. இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வண்டியில் இந்த மாடை கொண்டு வராங்க சரிங்களா. இது வந்து நம்ம இந்த வண்டி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே கொண்டு வரலாம். உள்ளே கொண்டு வந்தால் பெரிய வண்டிக்கு 100 ரூபாயும் சின்ன வண்டிக்கு 50 ரூபாயுமா இது வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. சிலவங்க வந்து வெளியே வண்டி விட்டு மாடை இறக்கி கொண்டு வராங்க. உள்ளனா வந்து மாடை இறக்கிறதுக்கு மண்ணெலாம் போட்டிருக்காங்க, அப்போ இறக்க வைக்க கொஞ்சம் லேஸாக இருக்கும் சரிங்களா. ஒரு மாட்டுக்கு மாடையோ கண்ணுக்குட்டியோ உள்ளே கொண்டு வந்தால் 100 ரூபா கம்பல்சரி கட்டணும். கெட்டினா மட்டும்தான் மாடை கொண்டு வரணும், இல்லை மாடை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் எதனால் அந்த ரீசன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ரூல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சந்தை திங்கக்கிழமை மட்டும்தான் உண்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இந்த சந்தை என்னைக்கு உண்டு என்னைக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக மாடு இறக்குறாங்க. இந்த சைடில் ஃபுல்லாக மண், இந்த மண்ணில் தான் மாடு இறக்குனா நல்லாயிருக்கும். ஏன்னா தந்திரையில் இறக்க வெளியே உள்ளவங்க தந்திரையில் இறக்கணும். ஏன்னா கீழே இறங்கும்போது ஏதோ கால் ஏதோ உடஞ்சாலோ ஏதாவது பிரச்சனை ஆனாலோ பிரச்சனை தான். அதனால தான் இதை வந்து நீட்டாக இதில் வந்து மண் போட்டிருக்காங்க. மண்ணில் நீட்டாக மாடை இறக்க வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் இந்த மண்ணில் மாடை இறக்குதாங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக நம்மளோட வீடியோ வந்து, நம்ம வீடியோ ரெகுலர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம விவசாய வேலை இருந்ததுனால நம்ம வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேல் வந்து வீடியோ ரெகுலராக வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக, காலமெல்லாம் அதிகமாக வருது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்திட்டையும் நம்ம மாடோட வேலை அதோட பல் இதை பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தை அவங்ககிட்ட கேட்கலாம் சரிங்களா. வாங்க நம்ம ஃபுல்லாகவே வீடியோக்குள்ளே போய் கேட்கலாம். ஒரு 65 ரூபா உள்ள வரைக்கும் 100 ரூபா 6 மாதத்துக்கு 600 இது இன்னொரு 30 ரூபா கொடுத்துடலாமா? எத்தனை பல்லு போட்டா? 4 பல்லு ஒத்தே ஒரே கண்ணுட்டு தான் வந்துருக்கியா? ஆமா, வியாபாரி லாஸா போயிட்டாரு சொல்லுவோம். வியாபாரி லாஸ்ட்ல போயிருவாங்களோ? வியாபாரி லாஸ்ட்ல வேலைக்குலாம் நல்லா இருக்குமாண்ணே? அண்ணா காலை எவ்வளோண்ணே? காலை 70 ரூபாயாண்ணே? எவ்வளோ கடைசியெல்லாம் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? 60 ரூபா கொடுத்துடலாம் சரிங்கண்ணா. எத்தனை பல்லுண்ணே? நவால் பல்லுங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. முட்டை முட்டை வருது அப்படிங்களா? 60 ரூபா கொடுத்துடலாம். 60 ரூபா கொடுத்துருவியா? வேலைக்கு நல்லா இருக்குமா? பழகிட்டீங்களா? அடிச்சா நல்லா உழவுக்குலாம் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்ண்ணே. ஆ சரிங்க சார், ரொம்ப நன்றி. அண்ணா கண்டுக்குட்டி எவ்வளோண்ணே? கண்டுக்குட்டி என்ன எவ்வளோண்ணே? 38 சொல்லுங்க. கடைசியாக எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? குறைச்சினா 35 கொடுத்துடலாம். அந்த காலண்ணே
எண்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க. எத்தனை போடலாம்? அப்படிங்களா? அது என்ன விலை கொடுப்பீங்கண்ணா? எண்பது ரூபா கொடுத்துடலாம். வேலைக்கு நல்லா இருக்கணும். அது ரெண்டு நாள் மாடுதல. ஆனால் இது நல்லா இப்போ பழக்கலாம். நானே கையில் கொண்டு ஆ அப்படிங்களா? சரி ஆ சரிங்கண்ணா, பழக்கலாம். நானே இது அப்படி எவ்வளோங்கய்யா? மாடு என்ன வேலை சொல்லுங்க? சொல்ல முடியாது. என்ன விலை சொல்லுங்க அந்த மாடு? அண்ணே இந்த மாடு என்ன விலைண்ணே? 35ண்ணே. என்ன எத்தனை பல் மாடுண்ணே? ஆறு பல்லுங்களா? கண்டு இருக்கா இல்லைங்களா? சரிங்கண்ணே. பால் எவ்வளவு இருக்கும்? பால் காலையில 8 அங்க போயிட்ட அந்த மாடு எவ்வளோ சொல்லுங்க? கைகரவ மாடா? ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே. எவ்வளோ கடைசியாக எவ்வளோ எவ்வளோ சொல்லுங்க? அது 35000. 30 ரூபா கொடுத்துடலாம். எத்தனை பல்லு? அது பல்லு 6 பல்லு மாடு. 6 பல்லு கிடாரி தானே? தலை தானோ? ஆமாடா. சென்னையா எப்படி மாடு? பால் மாடுண்ணே. பால் மாடா? சென்னை இல்லை. சரி ரொம்ப நன்றிண்ணே. இந்த மாடு எவ்வளோ சொல்லுவீங்க? அந்த மாடு 33 சொல்லுவீங்க. பால் எவ்வளோ இருக்கா? இல்லை 4 லிட்டர். 4 நாள் இருக்குண்ணே. இந்த மாடு மேலப்பாளையம் சந்தையில நிறைய மாடு வாங்கிருக்கீங்க. நம்மள யூடியூப் சேனல்ல பார்த்து இப்ப இந்த மாடு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 16500. சரிங்கண்ணே. எவ்வளவு பால் இருக்கு சொல்லிருக்காங்கண்ணே? 2 லிட்டர் சொல்லிருக்காங்க. இல மாடு அப்படிதானே? எத்தனை பல் மாடுண்ணே? 2 பல் தான். சரி சொல்லுங்கண்ணே. நாட்டு மாடு நிறைய வச்சிருக்கீங்களோ? 100 மாடு வச்சிருக்கீங்கன்னா வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இதை வீட்டுக்கு வளர்க்காண்டி கொண்டு போறீங்க? சரி ரொம்ப நன்றிண்ணே. நாட்டு மாடு இந்த மாடு என்ன விலை போதிண்ணே? 25 ரூபா. இதெல்லாம் பால் எம்ப்டி ஆயிடுச்சு. ஆ சரிங்க. பால் இந்த மாடுண்ணே? இதுவும் வத்து பால் தான். வத்து பால் தானே? இது என்ன விலைண்ணே சொல்லியே? இந்த மாடு ஒரு மாடு இப்போ 18 ரூபா சொன்னேன். ஆ இது? இது 17 சொன்னேன். இந்த நாட்டு மாடுண்ணே? நாட்டு மாடு. அது சென்னை அப்படின்னு சொன்னா இருக்கு. அது எவ்வளோ சொல்லியே?
அதான் 17 ரூபாய் சொன்னேன் ஒரு ஆள் 16 ரூபாய் கேட்கறாரு கொடுக்கலாம் இந்த மாடு இது இது 17 ரூபாய் சொன்னா இப்ப நான் 16 ரூபாய் கொடுக்கறாரு சரிங்க கடைசியா இருக்கு